வணக்கம். ட்ரிலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே கருத்தை வச்சுக்கிட்டு மூன்று தொடர் கதைகள் இல்லை தொடர் நாவல்கள் இந்த மாதிரி ஏதாவது தமிழில் முயற்சி பண்ணியிருக்காங்களா? மணிரத்னம் செஞ்சுருக்காரு. இந்த டெரரிசம் அப்படின்ற ஒரே ஒரு மைய கருவை வைத்து கொண்டு மூணு படம் எடுத்தார். ரோஜா, பாம்பே, தில்சே, அதாவது உயிரே தமிழில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு கருத்தை வைத்து கொண்டு மூன்று மலர் மாலைகளை தொடுத்தது மாதிரியான ஒரு முயற்சி இது. இதில் மைய கருத்தாக இருக்க போகுது மனிதனுடைய ஆதி குணம். ஒரு குணம் இருக்கு, அன்பா, காதலா, கருணையா, கோபமா, இது எல்லாவற்றையும் தாண்டிய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதி குணம் மனிதனுக்கு பொறாமை. இந்த பொறாமை அப்படின்ற ஒரு குணத்தை மூன்று தமிழ் எழுத்தாளர்கள் எப்படி அணுகி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? மூன்று அபாரமான சிறு கதைகள், எல்லாத்துக்கும் மையப்புள்ளி ஒன்று தான் பொறாமை. பொறாமையை பற்றி மனவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க? மனுஷன் கூடவே பிறந்ததுன்றாங்க. டாட்லர்ஸ்க்கு கூட, தவழ்ந்து வருகிற குழந்தைகளுக்கு கூட அந்த உணர்விலிருந்து வெளியே வர முடியாதோ. அதை பற்றி சுவாரஸ்யமாக ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. மும்பையில் ஒரு சிக்னலில் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு கற்பனைக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான காரில் முகேஷ் அம்பானி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிச்சைக்காரருக்கு உலகத்தினுடைய 10 பணக்காரர்களுள் ஒருவராக இருக்கிற முகேஷ் அம்பானியை பார்த்து பொறாமை வருமா? நான் இப்படி இருக்கேன், அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு வராதான். முகேஷ் அம்பானியை வந்து வழிபடுகிற ஒரு மனநிலையில் பார்த்தாலும் பார்ப்பாரே தவிர பொறாமை வராதான். யார் மேலே பொறாமை வரும்னா, தன் பக்கத்துலேயே சிக்னலில் பிச்சை எடுக்கிற இன்னொரு பிச்சைக்காரருக்கு ஒரு 10 ரூபாய் அதிகமாக கிடச்சிருச்சுன்னா அவர் மேலே தான் பொறாமை வரும் என்று மனவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்குல்ல? கூடவே இருக்கிறவர்கள், தொட்டு விடுகிற தூரத்திலே இருக்கிறவர்கள், அன்றாடம் பார்க்கிறவர்கள், பழகுகிறவர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், இவங்க மேலே தான் பொறாமை வருமா? எனக்கு கிடைக்காத ஏதோ ஒன்று அவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்ற மனித மனத்திலே இருக்கிற அந்த உணர்வு. ஷேக்ஸ்பியர் வந்து இதை கிரீன் வித் என்வி என்று எழுதினாலும் எழுதினார். பொறாமையினுடைய குணமே பச்சை நிறம் என்று உலகம் முழுவதும் சொல்லப்படுகின்ற அந்த குணத்தை பற்றி மூன்று அபாரமான தமிழ் எழுத்தாளர்கள் எழுதிய மூன்று கதைகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் கதையை நான் படிக்க போகிறது தீஜா அன்னைக்கிராமனுடைய பாயசம் என்கின்ற கதை. அவரை வழக்கமாக படித்த எல்லாராலையும் மறக்கவே முடியாத ஒரு கதை. 1950களில் எழுதப்பட்டது. தீஜா அன்னைக்கிராமரை படிக்கிற போது நீங்கள் எங்கெங்கே வசிக்கிறீங்களோ, அது நகரம், பெருநகரம், மெட்ரோபாலிட்டன், சிறுநகரம், எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரை விட்டுட்டு காவிரிக்கரையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நீங்கள் அவருடைய போயிடுவீங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய சொந்த தம்பி மகனை பார்த்து பொறாமை கொள்ளுகிற அவரை பற்றிய இந்த கதை பாயசம். இதுதான் முதல் கதை இந்த ட்ரிலஜியில். படிக்கலாமா? சாமநாது அரச மரத்தடி மேடை முன்னால் நின்றார். கல்லுப்பிள்ளையாரை பார்த்தார். நெற்றி முகட்டில் குட்டி கொண்டார். தோப்பு கரணம் என்று காதை பிடித்து கொண்டு லேசாக உடம்பை மேலும் கீழும் இழுத்து கொண்டார். நல்லா முழங்கால மடக்கி உக்காந்து எழுந்து நல்லதான் போட 4 தடவை. உனக்கு இருக்கிற பலம் யாருக்கு இருக்கு? நீ என்ன சுப்ராயன் மாதிரி நித்தியகண்டம் பூர்ணாயிசா? சுப்ராயன் மாதிரி உனக்கு மூட்டு வியாதியா, பிளட் ப்ரெஷரா, மண்டைக்கு இருக்கிறப்பா என்று யாரோ சொல்லுவது போல் இருந்தது. யாரும் சொல்லவில்லை, அவரே தான் அவருக்குள் சொல்லி கொண்டார். அந்த மனசே மேலும் சொல்லிற்று, எனக்கு 77 வயசு, சுப்ராயனுக்கு 56 வயசு தான். ஆனால் யாரை பார்த்தா 77ன்னு சொல்லுவாங்க, என்னையா அவனையா? 15 லட்சம், 20 லட்சம்னு சொத்து சம்பாதிச்சா ஆயிடுமா? அடித்தென்ன மட்ட மாதிரி பாளம் பாளமாக இப்படி ஒரு மார்பு கிடைக்குமா? கையிலையும் ஆடு சதையிலையும் கண்டு கண்டா இப்படி கல் சதை கிடைக்குமா? கல்யாணம் பண்ணுறோன்னா கல்யாணம் உலகம் முழுக்க கூட்டியாச்சு, மோளை கொட்டியாச்சு, தாலி கட்டி கடைசி பொண்ணையும் ஜோடி சேர்த்து கட்டு சாதம் கட்டி எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு நீ என்னடா பண்ண போகிற சுப்ராயா? என்ன பண்ண போகிற?
கோதுமை கஞ்சியும் மாத்திரையுமா சாப்பிட்டுட்டு பொங்க பொங்க வெந்நீர் போட்டு உடம்பை தொடச்சிக்க போகிறேன். கையை காலை வீசி இப்படி காவேரி மட்டும் நடந்து வந்து நாலு முழுக்கு ஒரு போட முடியுமா? சாமநாதன் சுற்றுமுற்றும் பார்த்தார். அரச மரத்து இலைகள் சிலு சிலுவென்று என்னவோ சொல்லி கொண்டிருந்தன. காவேரிக்கு போகிற சந்தில் இந்தண்டையும் அந்தண்டையும் குளிக்கவும் குளித்துவிட்டு போகவும் ஆண்கள் பெண்கள் குழுவான்கள் எல்லாம் கடந்து கொண்டிருந்தன. முக்கால்வாசி புதுமுகங்கள். போகிற வாக்கில் பட்டுப்புடவைகள் வெறுங்குடங்கள், வருகிற வாக்கில் சொலப் சொலப்பென்று ஈர பட்டுப்புடவைகள் நிறை குடங்கள். ஈரக்காலில் பாதை மண் ஒட்டி மிளகு மிளகாக தெரிக்கிறது. காவேரியில் குளித்துவிட்டு அங்கேயே உடை மாற்றி நீல வெளுப்புடன் சேலம் பட்டுக்கரை வேஷ்டிகள் நாலைந்து வருகின்றன. எல்லாமே தெரியாத முகங்கள் தான். கல்யாணமா என்று ஒரு சத்தமான கேள்வி ஒரு நீல வெளுப்பு வேட்டிதான் அவரை பார்த்து கேட்டது. ஆமாம் என்று சாமநாதன் அந்த முகத்தை பார்த்தார். கண்ணில் கேள்விக்குறியோடு மனசிற்குள் ஏன் இப்படி கத்துற, நான் என்ன செவிடு நினைச்சிட்டியா என்று மனசுக்குள் கேட்டுக்கொண்டார். தெரியலையா அந்த சலவை ஜரிகை வேஷ்டி? நான் தான் சீதாவோட மச்சின, மதுரையிலேருந்து வரேன். ஓ ஆமாம் ஆமாம், இப்போ தெரியுது, சட்டுன்னு அடையாளம் தெரியல. இன்னும் பலகாரம் பண்ணலையே, போங்கோ, ராத்திரி முழுக்க ரயிலில் வந்திருப்பீங்களே என்று உபச்சாரம் பண்ணினார் சாமநாதன். இவர் சுப்பராயனுடைய சித்தப்பா, குடும்பத்துக்கே பெரியவராக இருந்துட்டு எல்லாத்தையும் இவர் தான் நடத்தி வைக்கிறார் என்று பக்கத்திலே இருந்த இன்னொரு சலவை வேட்டியிடம் அறிமுகப்படுத்திற்று மதுரை வேட்டி. இவர் வந்து என்று இன்னும் ஒருவரையும் அறிமுகம் செய்து வைத்தது. நீங்கள் போங்க, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சாமநாதன் அவர்கள் எல்லாரையும் அனுப்பி வைத்தார். மனசு சொல்லிற்று, சீதாவுக்கு மச்சினாம், சுப்பராயா எப்படிடா இப்படி ஏழு பெண்ணை பெத்த, ஒவ்வொரு குட்டிக்குமா கல்யாணம் பண்ணி ரயில் ரயிலாக சம்பந்திகளையும் மாப்பிள்ளைகளையும் மச்சினங்களையும் கொண்டு இறக்குற காவேரியில் கால் தட்டுறதுக்குள்ள இன்னும் நான் எத்தனை மச்சினங்களை பார்க்க போகிறேனோ. அரச மரத்தை விட்டு பாதை அதிர அதிர காவேரியை நோக்கி நடந்தார் சாமநாதன். காவேரி மணலில் கால் தட்டு முன்பே தெருவிலிருந்து தவில் சத்தம் கேட்க தொடங்கிவிட்டது. நாதஸ்வரமும் தொடர்ந்து ஒலித்தது. 10:30 மேல்தான் முகூர்த்தம், மணி 8 கூட ஆகவில்லை. சும்மா தட்டுகிறார்கள், அவர்களுக்கு பொழுது போக வேண்டுமே. சுப்பராயனும் இப்படி பொழுது போகாமல் தான் 7 பெண்களையும் 4 பிள்ளைகளையும் பெற்றார். தண்ணீர் 3/4 ஓடுகிறது. இந்தண்டை கால் பகுதி மணல் ரூய் ரூய் என்று அடி மணலை அரைத்து கொண்டே அவர் நடந்தார். மேலும் லேசாக கேட்கிறது. ஒப்பிடுவார்கள், குடும்பத்திற்கு பெரியவன் சித்தப்பா என்று சுப்பராயன் கூப்பிட்டு கொண்டே வருவான். இல்லாவிட்டால் அவன் தம்பிகள் வந்து கூப்பிடுவார்கள். என்னவோ நான் தான் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிறார் போல. சாமநாதன் பார்த்தார் இடது பக்கம். ஆற்றின் குறுக்கே புதுப்பாலம், சுப்பராயன் அதில் நடந்து போவது? இல்லை இல்லை, எத்தனையோ பேர் போகிறார்கள். லாரி போகிறது, சுமை வண்டிகள், நடை லாரிகள், எல்லாத்தையும் பார்த்தாலும் சுப்பராயன் மாதிரியே தோன்றுகிறது. லாரி கூட மாடு கூட சுப்பராயன் மாதிரி. பாலம் இந்த ஊருக்கு வந்ததற்கு காரணமே சுப்பராயன் தான். அவன் இல்லாவிட்டால் 40 மைல் தள்ளி போட்டிருப்பார்கள். சுப்பராயனுக்கு சர்க்காரிடம் அவ்வளவு செல்வாக்கு. வலது பக்கம் பின்னால் வேளாள தெருவில் புகை, வெள்ளம் காய்ச்சுகிற புகை. பூத்தார் போல கருப்பு பூக்கள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. இந்த ஊருக்கு கரும்பு பயிரை கொண்டு வந்ததே சுப்பராயன் தான். அதோ பள்ளிக்கூடம், அதுவும் சுப்பராயன் கொண்டு வந்துதான். பாலத்துக்கு ஓரமாக கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதையும் சுப்பராயன் தான் கொண்டு வந்தான். ஏன் கிடந்து வேகரேல், உங்கள் அண்ணா பிள்ளை தான் அவன். நானும் உங்கள் கையை பிடிச்சி படியேறி 20 வருஷம் இவ்வளவு நாளாக பழையது வத்த குழம்பு இந்த பவழமாலை, இதை தவிர வேற என்ன கண்டேன்? சுப்பராயனுக்கு மாதம் 4 ரூபாய் சம்பளம் அனுப்பிச்சு படிக்க வைக்க முடிஞ்சதா உங்களாலையும் உங்கள் அண்ணாவாலையும்? யாரோ உறவுன்னு ஒருத்தரை பிடிச்சி மலைக்கோட்டையில் கொண்டு போய் படிக்க வச்சேன். நல்லா படிக்கிறான்னு அவனை தான் படிக்க வச்சேன். அதையாவது முழுக்க செய்ய உங்களுக்கு துப்பு இருந்ததோ? உங்களுக்கும் உங்கள் அண்ணாவுக்கும் 2 பேராலையும் முடியல. 3/4 கணது தாண்ட வச்ச மாதிரி கடைசி வருஷத்தில் போதும் படிச்சதுன்னு அவனை இழுத்துட்டு வந்துட்டேன். குழந்தை ஆத்திரமாக திரும்பி வந்தான். அலையா அலைஞ்சான், ஓடா காஞ்சான். அதுக்கு பிறகு எங்கிருந்தோ லக்ஷ்மி வந்து பழிச்சு பழிச்சு நாம் வீட்டில் ஆட ஆரம்பித்தா வீட்லேயும் குடும்பத்திலையும் லக்ஷ்மி கடாட்சம் வந்தது. சாமநாதுக்கு கேட்க இஷ்டமில்லை, அது அவர் மனைவியின் குரல். இப்போது காற்றிலே கேட்கிறது. 7-8 வருஷம் முன்பு நேரையே கேட்ட குரல் அது. சுப்பராயனை படிக்க வைக்க முடியவில்லை தான், ஊருக்கு வந்தான், ஓடிப்போனான். கோட்டையிலே ஏதோ ஒரு கடையிலே உட்கார்ந்து கணக்கு எழுதினான். கடை வாடிக்கையாளர் ஒருவரிடமே கடன் வாங்கி பாதி பங்கு லாபத்திற்கு அதே மாதிரி மளிகை கடை வைத்தான். வயலுக்கு என்ன ராசி, முகராசியோ குணராசியோ, சின்ன கடை
பெரிய கடையானது லாரி லாரியாக நெல் பிடித்து உளுந்து பிடித்து பயறு பிடித்து 20 வருஷத்துக்குள் 20 லட்சம் சொத்து சேர்த்து விட்டான். உள்ளூரிலே கால் நிலம் இப்போது சுப்பராயனுடையதான். அதையே கொஞ்சம் பிரித்து சாமநாதுவுக்கும் கொடுத்தான். சாமநாதுவுக்கு கோபம். அவர் பங்கு ஊருக்கு சற்று எட்டாத இடத்திலே இருந்தது. அது மட்டுமல்ல, ஆற்று படுக்கைக்கும் அது எட்டாத இடத்திலே இருந்தது. அதனால் இவர் சண்டை போட்டார். அப்போதுதான் வாலாம்பாள் சொன்னாள், என்ன கொடுத்து வச்சேல நீங்கள் அவங்கிட்ட உங்கள் பாட்டை சம்பாதிச்ச சொத்தா இல்லை உங்கள் அப்பா சம்பாதிச்சதா? ஒண்டியாக நின்று அவனே மன்னாடி சம்பாதிச்சத சித்தப்பாவுக்கு கொஞ்சம் கொடுப்போம், போனா பொறுதுன்னு அவன் கொடுக்குறான். தானம் கொடுத்த மாட்டுக்கு எதுக்கு பல்ல பிடிச்சி பார்க்குறேன், எதுக்கு வால் சரியில்லைன்றேன்? பேசாமல் கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டோம், ஊரில் கேட்டால் எல்லோரும் சிரிப்பா? நான் மட்டும் ஊர் பெரிய மனுஷங்களில் ஒருத்தியாக இருந்தால் நானே கேட்பேன். நீ இப்போவே தான் கேட்குறியே, நீ எனக்கு சம்சாரமா எங்கள் அண்ணாவுக்கு சம்சாரமா? தூ போகிறோம், அசடு வழிய வேண்டாம் என்று வாலாம்பாள் நகர்ந்து விட்டாள். அவளுடைய கோபத்தை பார்த்து அவருக்கு பயம் வந்து விட்டது. ஹஹ என்று அடித்தொடையிலே மாட்டு குரலிலே சிரித்தார். போச்சுக்காத, சும்மா உன் மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சொன்னேன். போறோம் போறோம், இந்த மாதிரி அசட்டுத்தனமாக பேசிட்டு இங்கே வரவே வராதிங்கோ. 3 நாள் வாலாம்பாள் இவரோடு பேசவே இல்லை. அந்த அசட்டு பேச்சுக்காக அவள் கண்ணை மூடுகிற வரையில் சொத்து தகராறு இல்லை. அவன் கொடுத்ததை வாங்கி கொண்டார், ஏற்றுக்கொண்டாகிவிட்டது, இனிமேல் என்ன? ஆனால் முழு பாகமும் கிடைக்கவில்லை. சாமநாதுவின் வாலாம்பாள் இப்போது இந்த உலகத்திலேயே இல்லை. அவர் பெற்றது முதல் 2 பிள்ளைகள் இந்த உலகத்தில் இல்லை. இப்போது 3வது பெண் அவளும் இல்லை. 4வது பெண் கல்யாணமாகி 3 வருஷத்துக்குள் கணவனை இழந்து பிறந்த வீட்டோடு வந்து விட்டாள். பழுப்பு நிறத்திலே நார்மடி கட்டி கொண்டு பிறந்த வீட்டோடு வாழ்கின்றாள். குடும்ப வழக்கப்படி தலைமுடியை வாங்கியாகிவிட்டது. 4 பட்டு புடவை அணிவித்து விட்டார்கள். சுப்பராயனுடைய 3வது பெண்ணுக்கும் இவளுக்கும் ஒரே பந்தலில்தான் கல்யாணம் நடந்தது. என்ன செய்வது? 5வது ஒரு பையன், அவன் டெல்லியில் ஏதோ வேலை, சித்திரம் வரைகிறான். 6வது பையன் எடுப்பாள் மாதிரி இப்போ சுப்பராயனின் பின்னாலேயே நின்று கொண்டிருக்கின்றான். 7வது பெண் கல்யாண சந்தையிலே நின்று கொண்டிருக்கின்றான். அந்த பையன்தான், போய் குளிச்சுட்டு வாங்களேன் சட்டு சட்டுன்னு, பெரியவாளா நீங்கள் தான் இருக்கேன், மயங்கி மயங்கி எதுக்கு நிற்கிறேன் என்று குளிப்பதற்கு இவரை காவேரிக்கு அனுப்பியவன் அந்த பையன்தான். ஈரிழையை இடுப்பில் கட்டி முடித்து விட்டு சாமநாதன் தண்ணீரில் இறங்கினார். முழுக்கு போட்டுவிட்டு உடம்பை தேய்த்தார். இப்போதுதான் தெரிகிறது ஏன் அவள் மேலுலகத்துக்கு முந்தி கொண்டு போனாள் என்று. சம்பாதிச்சதில் பாதி நமக்கு கொடுத்துருக்கான், மீதியை தன் தம்பிகளோடு பிரிச்சுன்னு இருக்கான். சுப்பராயன் அவன் பிள்ளைகளுக்கு அதிலும் கால் காலன்னு தான் அவளுக்கு கிடைக்கும், ஏன் அவனை நீங்கள் இப்படி கறிக்கிறேன் என்று இந்த காவேரியில் தான் அவரை ஒரு முறை பிடித்து அலசு அலசு என்று அவள் அரசி விட்டார். ராட்சசி, கடைசி மூச்சு வரைக்கும் என்ன நியாய புத்தி, என்ன தர்ம புத்தி, என்னை மனுஷனாக வச்சிருந்த ஏடியே என் தங்கமே, போயிட்டு ஏடியே என்று முனகினார். கண்ணில் நீர் வந்தது. திரும்பி பார்த்தார், அடுத்த படி எங்கேயோ இருந்தது. யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள், கேட்டாலும் இவர் ஏதோ வாய்க்குள் மந்திரம் சொல்வது போலத்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். நர்மதே சிந்து காவேரி என்று ஸ்லோகம் சொல்லிக்கொண்டே பிழிந்து உடம்பை துடைத்து கொண்டு அவர் வேட்டியை கொசுவி உதறி கட்டி கொண்டு வீபூதி பூசிக்கொண்டு நடந்தார். சாமநாது சித்தப்பா சித்தப்பா என்று அரற்றி கொண்டிருப்பான் சுப்பராயன் என்று நினைத்தவாறே நடந்தான். நாயனமும் தவிலும் நெருங்கி கொண்டிருந்தன. அரச மரத்து மேடை முன் நின்று பிள்ளையாரையும் கல் நாகங்களையும் கும்பிட்டு விட்டு விரைந்தார். தெருவில் நுழைந்தார். கிராமமே கல்யாண பெண் போல ஜோடித்து கொண்டிருந்தது. புது புடவைகளும் நகைகளும் சிவப்பு பாதங்களும் சிவப்பு ஆடு சதைகளும் முகங்களும் வீடு வீடாக ஏறிக்கொண்டிருக்கின்றன. 4 திண்ணைகளில் சீட்டாட்டம், தெருவெல்லாம் சலவை வேஷ்டி, 4 மூலைத்தாய்ச்சி பாய்கிற குஞ்சு குழுவான்களின் இறைச்சல்கள். மணலூரார் கல்யாணம்னா கல்யாணம்தான் என்று சாமநாதுவே சொல்லிக்கொண்டார். அவர் குடும்பம் இந்த ஊரே இல்லை. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் புரோகித பிழைப்புக்காக மணலூரை விட்டு இங்கே குடியேறி ஒரு அக்ரஹாரத்து ஓரத்தில் ஒரு குச்சில் நுழைந்தது. இப்போது தெரு நடுவில் பக்கம் பக்கமாக 2-3 கூட்டு வீதிகளில் சொந்த இடம் பிடித்து விட்டது. மணலூர் பட்டம் இன்னமும் போகவில்லை. அவர் வீடு சுப்பராயன் வீடு 2 அண்ணன் தம்பியாக பக்கத்தில் பக்கத்தில் நிற்கின்றன. 2 வாசல்களையும் அடைத்து பந்தல் போட்டிருக்கிறது. திண்ணையெல்லாம் புது வேட்டி கூட்டம். உள்ளே கூடத்தில் குழந்தைகளினுடைய இறைச்சல்கள் ட்ரங்க் பெட்டிகள் தாண்டி கொண்டு உள்ளே போனார். வேட்டியை கட்டி கொண்டார். கொல்லைப்புறத்துக்கு போய் காலை அலம்பி வந்து ஜபத்திற்கு உட்கார்ந்தார். முன்பெல்லாம் அறையின் 4 சுவர்களில் கிருஷ்ணன் ராமன் பிள்ளையார் என்று வரிசையாக படங்கள் மாட்டியிருக்கும். இப்போது ராமன் கிருஷ்ணன் பிள்ளையார் எல்லாம் பூஜை அலமாரிக்குள் போய்விட்டார்கள்.
சுவர்களில் எல்லாம் அவருடைய பையன் மாது எழுதின படங்கள் தான் மாட்டியிருக்கின்றது. மாது அவருடைய மூன்றாவது பையன், கல்யாணத்துக்கு வரவில்லை. சுப்பராயனுடைய பெண்கள் பிள்ளைகள் என்று எத்தனை பேரின் கல்யாணத்துக்கு தான் அவன் வர முடியும்? அப்பா, கூப்பிட்டது அவருடைய பெண் தான். நார்மடியும் முக்காடுமாய் நின்று கொண்டிருக்கிற பெண். மாப்பிள்ளையை அழைச்சி மாலை மாத்த போறப்பா, பரதேசி கோல புறப்பட போறது. வாங்களேன், இப்ப எதுக்கு ஜபத்துக்கு உட்கார்ந்துருக்கேன்? சரி சரி வரேன் போ. அவள் ஏறிட்டு பார்த்தாள் அவரை குழப்பத்துடன். போயே, அதான் இதோ வரேன்னு சொன்னேனே, எனக்கு இதே தான் வேலையா? கடைசி வார்த்தைகள் அவளுடைய காதில் விழவில்லை. அவளுடைய தலை 31 வயதுக்குள்ளேயே தலையை மழித்து கொண்டிருந்த அந்த முகத்தில் பொங்கிய இளமை, கண்களில் வழிந்த இளமை பாலாக வடிகின்றது. போயே, நான் வரேன்னு சொல்கிறேன்ல. அவள் நகர்ந்தாள். கதவை லேசாக சாத்தி கொண்டு அவள் போன போது இவருடைய கழுத்தில் அனலாக சுட்டது. சுற்றுமுற்றும் பார்த்த மாது வரைந்த படங்கள் தான் அந்த கூடத்தில் இருந்தது. அப்பா, உங்களை கூப்பிடுறா. நார்மடி தலை திரும்பவும் எட்டி பார்த்தது. இதோ சாமநாது வெளியே போனார். சித்தப்பா, எங்கே போயிட்டேன்? உங்களை தான் தேடின்றிருக்கேன். சுப்பராயன் குரல், மூச்சு வாங்குகிற குரல், கூனல் முதுகு. மாலை மாற்றுகிறார்கள் பெண்ணும் பிள்ளையும். அதையும் ஊஞ்சலையும் பார்த்தால் பார்வதி பரமேஸ்வரனை, லக்ஷ்மி நாராயணனை பார்க்கிற புண்ணியம் கிடைக்குமாம். ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் மூளை முடுக்குகளில் எல்லாம் வந்து நிற்கின்றார்கள். ஊரிலே பொதுவாக தென்படாத விதவை பாட்டிகள் கூட வந்து நின்று விட்டார்கள். இதோ சமையல்கார பயல்கள் கூட மாலை மாற்றுவதை பார்க்க சமையலை விட்டுவிட்டு வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். கண்ணூஞ்சல் ஆடி நின்றார் நாயனக்காரன் வாசிக்கின்றார். சாமநாதுவுக்கு மூச்சு முட்டியது. நிற்க முடியவில்லை. மெதுவாக நகர்ந்தார். வியர்வை சுடுகிறது. காற்றுக்காக கொல்லைப்புறத்துக்கு வந்தார். கூடத்தில் ஈ காக்கா இல்லை. கொல்லைக்கட்டு வாசற்படி தாண்டி கடைசி கட்டுக்கு போனார். அங்கே கூட யாரும் இல்லை. கோட்டை அடுப்புகள் எல்லாம் மொலா மொலா என்று எரிகின்றன. கூட்டம் கூட்டமாக நெருப்பு எரிந்தது. தவளை தவளையாக கொதிக்கிறது. சாக்கு மறைவில் எண்ணெய் படலத்தோடு அழுக்கு பூணல் போட்டுக்கொண்டு ஒரு பையன் வெள்ளரி பிஞ்சை நறுக்கி கொண்டிருக்கின்றார். வேறு ஒரு பிராணி இல்லை. பார்வதி பரமேஸ்வரனை மாலை மாற்றுகிற காட்சியை பார்ப்பதற்காக அத்தனை பேரும் போயிருக்கிறார்கள். கோட்டை எடுப்புக்கு இப்பால் மேடை மீது ஒரு பெரிய ஜோட்டு தவளை, இடுப்பளவு மேல் வயிறளவு உயரம். பாயசம் மணக்கிறது. திராட்சையும் முந்திரியுமாக மிதக்கிறது. எப்படித்தான் தூக்கி மேடை மீது வைத்தார்களோ. மேல் வளையங்களில் கம்பை கொடுத்து பல்லக்கு மாதிரி ரெண்டு பேராக தூக்கினால்தான் இதை தூக்கி வைக்கவே முடியும். 500-600 பேர் குடிக்கிற பாயசம் அங்கே கொதித்து கொண்டிருந்தது. நான் ஒண்டியாகவே கவிழ்த்து விடுவேன் என்று சாமநாது நினைத்தார். சாமநாது 2 கைகளையும் கொடுத்து மூச்சை அடக்கி மேல் பக்கத்தை சாய்த்தார். ஃபுக், இவ்வளவுதானா? அடுத்த நொடி வயிற்றளவு ஜோட்டு தவளை அப்படியே மானம் பார்க்கிறார் போல கீழே சாய்ந்தது. பாயசம் சாக்கடையில் கவிழ்ந்து விழுந்தது. வெள்ளரி பிஞ்சு நறுக்கிற பயல் ஓடி வந்தான். தாத்தா, தாத்தா! சாமநாதுக்கு முகம் தோலெல்லாம் மணல் படர்ந்திருந்தது. அருவாமனையை எடுத்துட்டு வரா பயல். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானா? அவருடைய கை காலெல்லாம் உதறல் எடுக்கிறது. உடனே குரலை உயர்த்தி கத்தினார். வடவாக்கலா, எங்க போயிட்டேன்? எல்லாரும் இத்தனை பெரிய எலி பாயசத்துல விழுந்திருக்கு. எலிய பாயசத்துல நீஞ்ச விட்டுட்டு அத்தனை பேர் எங்க போனேன்? நீங்க கிராதகங்களா? மூடக்கூடவா? ஒரு தட்டு உங்களுக்கு கிடைக்கல? ஒரு வேலைக்காரி ஓடி வந்தாள். என்ன என்ன பெரிய ஐயா? என்னையா பெரிய ஐயா? யாருமே இங்கே பார்க்க மாட்டீங்களா? பெருச்சாளி இதில் விழுந்திருந்தது. எல்லாரும் பெருச்சாளி விழுந்த பாயசத்தை சாப்பிட்ருக்கோம். போங்க, எல்லாரும் மாலையை போட்டுட்டு ஊஞ்சலாடுங்க. இன்னும் 4-5 பேர் ஓடி வந்தார்கள். நார்மடியும் முக்காடுமாய் இவருடைய பெண்ணும் ஓடி வந்தாள். வேலைக்காரி அவளிடம் சொன்னாள், எப்படிம்மா இத்தனாம் பெரிய ஜோட்டு தவளி இவர் ஒத்தரே சாச்சிட்டாரு? அவள் உடல் பால் முகம் எல்லாம் வியர்வை படர்ந்திருக்கிறது. போ அந்தண்ட என்று ஒரு கத்தல். நான் இல்லாட்ட எல்லாருக்கும் எலி பாஷானம் தான் கிடைச்சிருக்கோம். பாயசம் கிடைச்சிருக்காது. அவருடைய பெண் அவரை முள்ளாக பார்த்தாள். கண்ணிலே கூட முள் மண்டுமா என்ன? சாமநாதுவுக்கு அந்த கண்ணை பார்க்க முடியவில்லை. தலையை திருப்பி கொண்டு, எங்க அந்த சமயக்கார பையன்? அவனை விட்டேனா பாரு என்று கூட்டத்தை பார்த்து பாய்ந்து போனார். ஆனந்த பைரவி ஊஞ்சல் பாட்டை நாயனக்காரன் வாசித்து கொண்டிருக்கின்றான். பாலாம்பாள் எதிரே வருகிறார் போல அவருக்கு ஏனோ தோன்றியது. தீஜானகிராமனை தவிர இந்த கதையை இவ்வளவு அழகா இப்படி யாராலும் எழுத முடியும்? அவ்வளவு பெரிய ஜோட்டு தவளைன்னு சொல்லுவாங்க. பெரிய தவளையில ஒரு 500-600 பேருக்கு பாயசம் அந்த வாசனையோட கொதிக்கிறத பார்த்த உடனே
அவருடைய பொறாமையால் அதுக்கு மேலே தாங்க முடியல. அத்தனை பாயசத்தையும் கீழே கொட்டிட்டு எலி விழுந்ததுனால தான் கொட்டினேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மனசு எப்படி அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சுதோ அதே போல் அவருடைய மகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. முள்ளு முள்ளான பார்வையால் அவரை பார்க்குறாங்க. அந்த கண்ணை சந்திக்க முடியாமல் எங்கே அந்த சமயக்கார பையனை இவர் கோவிச்சிக்கிட்டே போகிறதோட கதையை முடிக்க ஜானகிராமனால் தான் முடியும். பொறாமை மனிதனுடைய ஆதி மனத்திலே இருக்கிற உணர்வு. எப்படி எப்படிலாமல் இருக்கிற மனுஷனை எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு கீழ்மைகளுக்கு அது நகர்த்துறது இல்லை. இதுதான் முதல் கதை. இன்னும் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு கதைகளையும் பார்க்கலாமா?